நடிகர் சிம்பு ரீசெண்டாக அவங்களுடைய ஃபேன் ஒருத்தருடைய மறைவுக்கு ரோட்ல இறங்கி கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. நடிகர் சிம்பு அப்படின்னாவே ரசிகர்கள் தான். சிம்பு ரொம்ப ஓப்பனாக பேசுகிறவங்க, ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸை ஃபேஸ் பண்ணுறவங்க அப்படின்னாலுமே எப்போதுமே சிம்புவுக்கு ரொம்ப பக்கபலமாக பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க அவங்களுடைய ரசிகர்கள் தான். அதே மாதிரி சிம்புவும் அவங்களுடைய ரசிகர்களை எப்போதுமே விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. மே 10 அவங்களுடைய தீவிர ரசிகர் மதன் அப்படின்றவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய இறுதிச் சடங்களை சிம்புனால் கலந்துக்க முடியல. ஏன்னா அப்போ சிம்பு செக்கச்சிவந்த வானம் படத்துடைய ஷூட்டிங்காக துபாயில் மணிலட்சுமி அவர்கள் கூட இருந்தாங்க. ஸோ சென்னைக்கு ரிட்டர்ன் வந்த உடனே வந்து அவங்கள போய் மீட் பண்ணி அவங்களுடைய மறைவு அஞ்சலி போஸ்டரை வந்து சிம்பு அவர்கள் ஒட்டியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அந்த ஃபோட்டோஸும் வந்து பயங்கரமாக எல்லாருனாலையும் பகிரப்பட்டுருக்கு. குறிப்பாக இதை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருக்க நிலையில் நடிகர் விவேக் அவர்கள் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, தன்னுடைய ரசிகருடைய கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டக்கூடிய இந்த இளகின மனசை என்ன சொல்ல, சிம்புவை என்ன சொல்ல, இவ்வளோ இளகின மனசு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கொஞ்சம் காலம் தவறாமல் ஒழுங்காக இருந்தார் அப்படின்னாக்க நிச்சயமாக இன்னும் உயரத்துக்கு போவாங்க. இன்னும் சிம்புவோட இடம் அப்படியே தான் இருக்குது, நிரப்பப்படலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க விவேக் அவர்கள். நீங்க ஓட்டுறத கண்டிப்பா தமிழ்நாட்டே சொல்லணும். ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இங்க பாருங்க அண்ணா, அவருக்கு ஆத்மா இதுக்கு அப்புறம் அவருக்கு ஆத்மா சாந்தி ஆயிருக்கு, சத்தியமா சாந்தி ஆயிருக்கு. அண்ணா இங்க பாருங்க. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. அப்பா பாத்ரூம் ஃப்ரீயா கிடைக்குது. ஏ நான் போறேன், பிளீஸ் பிளீஸ் பிளீஸ், 2 ஆகுது எனக்கு. அப்புறம் கௌதமி இருக்காளே. என்னம்மா? ப்ளீஸ் கௌதமி, நான் குளிச்சு 2 ஆகுது, 2 வந்துருவேன் ப்ளீஸ் கௌதமி. வீட்டில் ஒரு நாளைக்கு நான் 2 குளிப்பேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் குளிச்சு 3 ஆகுது. ரூம்மேட் கிட்ட கேட்டதுக்கு 1 ஷாம்பு கொடுக்குறான். 1 வெயிட் பண்ணி ஹாட் வாட்டர், அதுவும் 1/2 பக்கெட் தான். எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கு தெரியுமா? வெயிட் பண்ணி என்னை விட 1 சீனியரா